Hi redefiners, welcome back. In this video, we will talk about experiment refraction. We will experiment in two experiments. We will talk about reflection, we will talk about refraction. First experiment. அதுல நாம பார்க்க போறது என்னன்னா இந்த மொபைல்ல நான் ரெண்டு கலர்ஸ் டிஸ்ப்ளே பண்ண போறேன். இது வந்து கான்வெக்ஸ் லென்ஸ், இது வந்து ரிஃப்ராக்ட் பண்ணோம். அத நாம இங்க வச்சு இங்க இமேஜ் கொண்டு வர போறோம். அத வச்சு நான் இந்த கான்வெக்ஸ் லென்ஸோட ப்ராப்பர்ட்டீஸையும் ரிஃப்ராக்ஷனையும் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இவ்வளவு வெளிச்சத்துல நம்ம அந்த எக்ஸ்பிரிமென்ட்டை கிளியரா பார்க்க முடியாது. அதனால இப்போ லைட் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இங்க ஃபோன் இருக்கு. இங்கே நான் ஒரு ஸ்க்ரீன் வச்சுருக்கேன், ஒயிட் ஸ்க்ரீன் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு கிளியராக தெரியும். இப்போ நான் லென்ஸ் நடுவில் கொண்டு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே இருக்கிற கலர் அந்த பக்கம் போயிடுச்சு, அங்கே இருக்கிற ப்ளூ இந்த பக்கம் வந்துருச்சு. அது ஏங்கிறத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ஆப்ஜெக்டை நாம் இங்கே வச்சுருக்கோன்னா அது ஸ்ட்ரெயிட்டில், இப்போது ஸ்ட்ரெயிட் லைனாக இமேஜ் பண்ணிக்கும். நம்ம அதுலேருந்து நிறைய ரேஸ் வரும். நம்ம அதில் டூ ரேஸ் மட்டும் அண்டர்ஸ்டாண்டிங்காக எடுத்துக்கலாம். இப்போது இங்கிருந்து வர்ற லைட் வந்து பெண்டாகி இந்த இடத்துக்கு போகுது. இங்கேருந்து வர லைட் கொஞ்சமாக பெண்டாகி இங்கே வருது. ரொம்ப இந்த இடத்துல இருக்கிற லைட் அதிகமாக பெண்டாகுது, இந்த இடத்துல இருக்கிற லைட் கம்மியாக பெண்டாகிறதுனால நம்மளுக்கு இங்கே இருக்கிற இமேஜ் இன்வெர்ட்டடாக இங்கே கிடைக்குது. அப்போ ப்ளூ இங்கே இருக்குது, ரெட்டு இங்கே இருக்குன்னா ப்ளூ கீழே வந்துடும், ரெட்டு இங்கே மேலே வந்துடும். இதை நீங்கள் இங்கே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்வெர்ட் ஆகிருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தியேட்டரில் இதை யூஸ் பண்ணும்போது நம்மளால் பிக்சரை அப்படியே காமிக்க முடியாது. ஏன்னா அங்கே பிக்சர் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் தெரியணும். அதுக்காக தியேட்டரில் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்கிற பிக்சரை இந்த பக்கமும் இங்கே இருக்கிற பிக்சரை இந்த பக்கமும் கொண்டு போயிடுவாங்க. அப்போது நம்மளால் கிளியராக பார்க்க முடியும். மேலே இருக்கிறத கீழே கீழே இருக்கிறத மேலேயே வச்சிட்டோம்னா அதுவும் வந்து லென்ஸ் வழியாக போகும்போது அங்கே நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டான பிக்சர் கிடைச்சிடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் எக்ஸ்பிரிமெண்ட். இதில் நம்ம ஒயிட் லைட்டை ஏழு கலர்ஸாக பிரிக்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு கிளாஸ் ப்ரிசம். ஒரு பாயிண்டட் லைட் சோர்ஸ்லேருந்து சர்டைன் ஆங்கிளில் ஒரு ப்ரிசத்தை வைக்கும்போது அதே ஆங்கிளில் ஒரு ஒயிட் ஸ்க்ரீனை வச்சோன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகுது. அதுதான் நம்ம விப்ஜிஆர் அப்படின்னு சொல்கிறோம். ஒயிட் லைட்டுங்கிறது காம்பினேஷன் ஆஃப் செவன் கலர்ஸ். அதில் ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேவ் லென்த் இருக்குது. அப்போ நம்ம ஒயிட் லைட்டை உள்ளே அனுப்பும்போது அது எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சிருது. தனித்தனியாக பிரிஞ்சு வெளியே வரும்போது நம்மளுக்கு அங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகுது. இந்த பேண்ட் ஆஃப் கலர்ஸை நம்ம ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறோம். இதில் வயலட்டுங்கிறது ரொம்ப அதிகமாக பெண்ட் ஆகும், ரெட்டுங்கிறது இருக்கிறதுலே லீஸ்ட் பெண்டிங்காக இருக்கும். அப்படி வந்த இமேஜை இப்போ ஒரு வீடியோவில் அழகாக கேப்சர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இதுக்கு நம்ம ரியல் லைஃப்பில் இருக்கிற பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா அது ரெயின்போ தான். சன்லேருந்து வர்ற ஒயிட் லைட் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் மேலே படும்போது அது ஏழு கலராக பிரியுது. அதுதான் நம்மளுக்கு வானவில் தெரியுது.